தாய் கிரீன் ஃபிஷ் ஃபிஷ் செம்மையாக குக்காக இருக்குது உள்ள கூட. வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் செம்மையாக இருக்கோம். இன்றைக்கி சண்டே, டைம் வந்து 3-2 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் வ்ளாக் பண்ணதெல்லாம் வந்து அண்ணா நகரை கவர் பண்ணல. அதனால் அண்ணா நகர் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை கவர் பண்ணலான்னு வந்திருக்கோம். நம்ம ஃபுட் அண்ட்டோட ஃபர்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இனிமேட்டு நிறைய கண்டென்ட் இங்கே தான் வரும். எஸ், நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அண்ணா நகர் சைட்லாம் வரல, நார்த் மெட்ராஸ்லாம் வரல. நார்த் மெட்ராஸ் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. அண்ணா நகர் கீழ்ப்பாக்கம்லாம் கவர் பண்ணலன்ட்டு இன்றைக்கி இங்கே வந்திருக்கோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அண்ணா நகரில் கியூ பிளாக்கு, அங்கே பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மெயின் ரோடு தான் ஏசியன் ஐவ் இருக்குது. இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் லைனாக இருக்குது. நீங்கள் அப்படியே ரோடு நல்லா இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த லொக்கேஷன்ஸ் தான் பார்த்துக்கோங்க. எஸ், அதை அப்படியே காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க இந்த ரோடை. ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு வந்தாச்சு, நானும் வந்தாச்சு, ஸ்பாட் ஒன்னுக்கு வந்தாச்சு. இவன் வந்தா என்ன வரலாம் நம்மளுக்கு என்ன? இதை பார்த்துக்கோங்க, ஏசியன் ஹைவ் இங்கே தான் வந்திருக்கோம். மக்களே, ரெஸ்டாரண்ட்லேருந்து உக்காந்தாச்சு. வியூ அதிகமாக நல்லா இருக்கிறது, ஆனால் நீ மட்டும் கருப்பாக தெரியுற. அதே காரணம் அறிவாயா? மெனு பாருங்களேன், இவங்க மெனு பாருங்கள், அப்படியே பொறுமையாக காட்டுறேன், இல்லைனா பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அங்கே தான் நின்று இன்ட்ரோ கொடுத்தோம், அந்த ஏரியாவில் தான் காரணிக்கு தான் அங்கேதான். மக்களே, அப்படியே பார்த்துக்கோங்க ஏசியன் ஹைவே, கீழேருந்தே போகலாம். இப்படி தான் இருக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டு. இப்போ தான் எல்லோரும் அங்கே இருந்த கெஸ்ட்லாம் போயிட்டாங்க, அதனால் சும்மா அப்படியே கீழேருந்து வந்து உங்களுக்கு காட்டலான்ட்டு. உங்களோட ஃபுல் வியூ தான். அவங்க பாய்ஸ் பார்த்தீங்களா உட்காந்துருக்காங்க. சூப் ஆல்ரெடி வந்துருச்சு போல். இதுதான் மக்கள் அவங்களோட ஃபுல் வியூ, பார்த்துக்கோங்க. சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்கு செட்டப் பார்க்கறதுக்கு. மக்களே, அப்படியே இப்படி பிளான் பண்ணீங்கன்னா அந்த டிராகன்ல இருந்து இங்க ஒரு டிராகன் இருக்கும், இங்க ஒரு சூப் இருக்குது. சூப் வந்துருச்சு ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இன்னைக்கு வந்து கேமராமேனா சரவணனா மக்களே, வீடியோ கட்டசிங்க போட்டிருப்பான். ஃபஸ்ட்டு சூப்பு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிக்கலாம். சியர்ஸ் என்பதை கூறிக்கொண்டு. சியர்ஸ் 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 மக்களே, எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ம், சுடுமோ? சூடாலாம் இருக்காது, அதில் மேலே ஃப்ரைட் நூடுல்ஸ் போட்டிருக்காங்க. ம், வந்துருச்சு மக்களே. இதுதான் இந்த சில்லி பேசில் ஃபிஷ்ஷு, இது வெல்மெட் ப்ரான். எஸ், நாங்கள் சூப்பு ட்ரை பண்ணுறதுக்கு வரைய வந்துருச்சு. ஆமாம், இந்த சூப்பு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு வந்து தொண்டைக்குழியில் போய் சிக்கிடுச்சு. நான் கரெக்டாக சாப்பிட். ஃப்ளேவர் எப்படி இருக்குது? ப்ரான் ஃப்ளேவர் எல்லாமே எப்படி இருக்குது? செம்மையாக இருக்கா? பர்ஃபெக்ட் மிக்ஸ் நான் சொல்லணும். பர்ஃபெக்ட் மிக்ஸ், பர்ஃபெக்ட் அல்டிமேட்டா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணோம், டெஃபினட்லி ட்ரை. சூப்பர். ஓகே, மோமோ வந்துருச்சு, நல்லா இருக்கு பாக்கவே, ஜூசியா. ஆமா, மக்களே சூப் குடிச்சாச்சு. மோமோ ஸ்டார்ட் பண்ணுவோம், ஸ்டீம்டு சிக்கன் மோமோஸ். செம்ம அப்படியே ஜூசியா இருக்கு பாக்கவே. பிரகாஷ் துடிக்கிறான், அவனை குடுறான் பக்கத்தில் நின்று பதறு எகிறான் பதறான். இந்த சாஸ் தொட்டு மோமோவை சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு ஒரு சிறிய கற்பனை. சியர்ஸ் மக்களே. சியர்ஸ் சியர்ஸ் என்பதை கூறிக்கொண்டு நல்லா இருக்குங்க மோமோஸும். குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, நிறைய கடையில் வந்து ட்ரையாக இருக்கும், இந்த கடை வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் டிஷ் என்னது? என்ன ஃபிஷ் எது போகலாம்? ஃபிஷ்ஷு தான் சமையல் இருக்கு மக்களே. மோமோஸ் முடிச்சாச்சு, இப்போ வந்து ஃபிஷ்ஷு, சில்லி பேசல் ஃபிஷ், அதான் சாப்பிட போகிறாங்க பார்த்தீங்களா. டீட்டெயிலாக தக்காளி மீன், கேப்சிகம், கொடமிளகா, ஸ்பிரிங் ஆனியன். சியர்ஸ் மக்களே, எத்தனை நல்லா தாங்க இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஃபிஷ் வந்து இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்கள், ஃபிஷ் செம்மையாக குக்காக இருக்குது உள்ளே கூட. ஸோ அதை தான் சொல்லலான்னு வந்தேன், செம்மையாக குக்காக இருக்குது, ஃப்ளேவர் செம்மையாக இருக்குது, டிஃப்ரெண்ட் டேஸ்ட். மீன்லேயே நீங்கள் மீன்லாம் சாப்பிட்ருப்பீங்களா? அது மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு. இது வந்து தரமான செய்கை, இது வந்து நான் தரமான செய்கைன்னு சொல்லுவேன். நல்லாயிருக்கு மீன், நல்லாயிருக்கு. நான் சூப்பு தான் தரமான செய்கைன்னு சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் எங்கே போவோம் மக்களே? மீன் முடிச்சாச்சு, அதாவது உங்களுக்கு சொல்லி முடிச்சாச்சு, இன்னும் சாப்பிடல ஃபுல்லாக. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரான், வெல்மெட் ப்ரான்ஸ். ஏரா, இதை கையிலே சாப்பிட்லாம், ஏன்னா ஃபோர்க் சாப்பிட்டா அதோட ரெஸ்பெக்ட் போயிடும், மரியாதை போயிடும், ப்ரானோட மரியாதை. அதனால் கையிலே சாப்பிட்லாம், பார்த்துக்கோங்க. சின்ன ப்ரான் தான்,
சியர்ஸ் மக்களே. இதை சொல்ல வந்தான் தெரியுமா அவன், ரொம்ப நேரம் வாய் துடிச்சிட்டு இருந்துச்சு அவருக்கு. இது வந்து எப்படி சொல்கிறதுனா ப்ரான் பஜ்ஜி, எறா பஜ்ஜி இருக்குல்ல அதே மாதிரி இருக்குது. ஃப்ளேவர் மட்டும் அந்த சைனீஸ் ஃப்ளேவர் இருக்குது, ஆனால் பஜ்ஜி மாதிரி தான் இருக்குது, சாப்பிட்றது பஜ்ஜி மாதிரி இருக்குது. ஃப்ளேவர் அந்த கார்ன்ஃப்ளவர் பேட்டரா அந்த இதெல்லாம் போட்டனால கொஞ்சம் நல்லா ஃப்ளேவராக வருது. ஆனால் மீன் தாங்க தரமான செய்ய எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காங்க. மீனே டேஸ்ட்டே நான் இப்போ தான் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குது, நல்லா இருக்குண்ணா. அதுதான் இப்போது ஸ்டார்டர்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு, முடிஞ்சிருச்சு. தக்காளி, தக்காளி கூட பற்றியா தலையாட்டம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அப்படியே கீழே இருக்கலாம். நம்ம ஸ்டார் ஃப்ரை நூடுல்ஸ், பெரிய பெரிய ஸ்டார் ஃப்ரை நூடுல்ஸ். இது சிக்கனில் சொல்லியிருக்கோம், ஆனால் சேமியா மாதிரி இருக்குங்க பாருங்க. இங்கேருந்து பார்க்க, இங்கேருந்து பார்க்க சேமியா மாதிரி தான், ஆனால் கீழே நூடுல்ஸ் சம கன்சிஸ்டன்சி நூடுல்ஸ். சைடில் ஒரு கறி கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய பார்க்கலாம், டெம்ட் ஆகுது, செம்மையாக இருக்குது பார்க்க. ஆமாம் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேப்பில் வந்து நூடுல்ஸ் வச்சுட்டாங்க. அதே மாதிரி அந்த கேப்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா சரவணர் தாய் கிரீன் கறி வித் ரைஸ் வந்து ஃபிஷ்ல சொல்லியிருக்கோம், அதையும் ஆர்டர் பண்ணேன். நான் வந்து இந்த நூடுல்ஸ் பத்தம் எங்களுக்கு, சரி அதான் ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஸோ அந்த கேப்ல வந்து தாய் கிரீன் கறி ஃபிஷ் வந்து ஆர்டர் பண்ணிட்டான், அதனால சாப்பிடலான்னு ஒரு பிளான்ல இருக்கோம். ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் ஆரம்பிச்சிடலாம். எஸ் கேமரா தெரியுதா? நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது. அழகா தெரியுதா? அழகா கண்டென்ட் வருமா? ஏ ஆமாண்டா, இது வரணும், வெயிட் பண்ணேன். கொட்டுப்பா கொட்டுப்பா. இப்போது இதை செய்தாவது எஸ் கொட்டியாச்சு, கொட்டிவிட்டார். இந்த குழம்பையும் கொஞ்சம் ஊற்றிப்போம், இவங்க கொடுத்த குழம்பையும். அது வந்து ஸ்டர் ஃப்ரை நூடுல்ஸ் சொன்னாங்க, இது வந்து பெரிய பெரிய சிக்கன் கிரேவி. எஸ் பெரிய பெரிய சிக்கன் கிரேவியா? எனக்கு தெரிஞ்சு இந்த கிரேவி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃபஸ்ட் பைட் மக்களே, நூடுல்ஸ் நல்லா கோழி கிளாஸ்லாம் போட்டுக்கல. ஃபஸ்ட் பைட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, அதனால தான் இது கொடுத்துருக்காங்க. இது இதுவும் சாப்பிடும்போது டேஸ்ட் எப்படிமா இருக்கு? என்ன சொல்றது, ரொம்ப நேரமா அதை சொல்ல பார்த்துட்டு இருக்கான் அவன். சொல்ற சொல்றா, நீ சொல்றா. சியர்ஸ். எப்படி சொல்றேன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ட்ரையா இருக்கு. ஃப்ளேவர் வந்து முட்டை ஃப்ளேவர் நிறைய தெரியுது நூடுல்ஸ்ல. இது எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்றது, டேஸ்ட்ல கன்வெர்ட் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இதுதான், நீங்க கொடுத்த கிரேவி தான். செம்மையா இருக்கு, இந்த கிரேவியோட சாப்பிட்டா நல்லா இருக்கு. வெறும் நூடுல்ஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ இதுவா தெரியாது, எக் நூடுல்ஸ் மாதிரி டேஸ்ட். எஸ் எக் நூடுல்ஸ் மாதிரி தான் இருக்கு. இதோட சேர்த்து சாப்பிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பா தெரியுது. என்ன சாஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல, ஆனா நல்லா இருக்கு. நான் வந்து பிளாக்ல ட்ரை பண்ணல, இது ட்ரை பண்ணி ஆகணும்ட்டு நாங்கள் இதை ட்ரை பண்ணுறோம். ப்ளஸ் எந்தளவுக்கு பிடிச்ச டிஷ்ங்க? எஸ் நல்லா இருக்கும். பவுல் ஃபேக்ட்ரியெலாம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்க, ஸ்விக்கியில் பவுல் ஃபேக்ட்ரியில் இருக்கும், அது செம்மையாக இருக்கும். ஏன்னா செந்தவங்க ஒவ்வொரு தடவை வெளியே வருவோம், தாய் நீங்கள் ட்ரை பண்ணலாம்னு சொல்லுவோம், ஆனால் நாங்கள் போக மாட்டோம், ஏன்னா வேறு எங்காச்சும் போயிடுவோம். சூடாக இருக்குது. ஆனால் ஒரிஜினல் சைனீஸில் வந்து ஜாஸ்மின் ரைஸ் தருவாங்க, ஜாஸ்மின் ஃப்ரேக்ரண்ட் ரைஸ், ஜாஸ்மின் ரைஸ் அப்புறம் தாய் கிரீன் கறி. எஸ் எல்லாம் கூலர் செய்யப்பட்டு இல்லை, மாஸ்டர் செஃப்ல தலைவர் கொடுத்துருக்க போலயே. ஓகே மக்களே, சுட சுட இருக்குது, எடுக்க முடியல, இருந்தாலும் எடுத்து. நம்ம வந்து இன்னைக்கு ஷோ ஸ்டாப்பர் தாய் கிரீன் ஃபிஷ், அது அழகாக பிடிச்சி தூக்குங்க சார். கௌரி ஆ கலர் கலரா இருக்கு, ரெட் கிரீனு ஒயிட்டு ஆரஞ்சு, செம்ம ஸ்மெல்லு, மூக்க தொலைதுங்க, செம்மையா இருக்கு. இதுதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணுங்க. சுட சுட ஆவி பறக்கிறது தெரியுதா? செம்ம சூடா இருக்கு, வாசனே செம்மையா இருக்கு. ஃபிஷ் வந்து உங்களுக்கு மீன் வந்து காட்ட முடியல, இப்படிதான் காட்ட முடியுது, ஏன்னா தொட்டா சுடுது. நிறைய தாய் கிரீன் கறி, கொஞ்சமா ரைஸ் எடுத்து அப்படின்னு பார்ப்போம். சியர்ஸ் மக்களே, செம்ம வாசம் அடிக்குதுங்க. அத்தன்டிக் தாய் கிரீன் நிறைய தான் இருக்கு. ஆனா வந்து எப்படி சொல்றது, இது வரைக்கும் நாங்கள் சாப்பிட்டது வந்து சிக்கன் தான் சாப்பிடுவோம், இதுல ஃபிஷ் போட்டனால இன்னும் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்டா தெரியுது. மீன் குழம்புல வந்து தேங்காய் நிறைய அரைச்சி விட்டுது, எக்ஸ்ட்ரா வந்து அந்த லைம் கிராஸ்லாம் லெமன் கிராஸ் போடணும் அதே மாதிரி தான் இருக்கு, அத்தன்டிக்கா தான் இருக்கு. அது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்னு நினைச்சேன், பட் நல்லா இருக்கு. தேங்காய் ஸ்மெல் கொஞ்சம்
நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரெக்கக்னைஸ் ஆச்சு தேங்காய் இருக்குது. ஆக்சுவலாக தாய் கிரீம்னாலே தாய் தாய்லாண்ட்னாலே தேங்காய் தாங்க. நம்ம கேரளாவில் எப்படி தேங்காய்ன்னு சொல்லணுமோ அதே மாதிரி தாய்னாலே தேங்காய். அதனால தேங்காய் எல்லாத்துலேயுமே இருக்கும். இதில் தேங்காய் செஞ்சு அப்படியே இருக்குது. இது வந்து மேபி இவங்க வந்து ரெடிமேடாக செய்கிறாங்களா இல்லைனா இவங்களே தனியாக மசாலா எடுத்து செய்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அந்த அத்தென்டிக்காக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் ஃபிஷ்ஷோட ஃப்ளேவர், மீன் ஃப்ளேவர் வந்து பயங்கரமாக இருக்குங்க, நல்லா இருக்குது. ஃபிஷ்ஷோட நிறைய ஃபிஷ் போர்ஷனாக இருக்கு. ஆமாம், நிறைய மீன் இருக்கிறனால தான் மேபி அந்த ஃப்ளேவர் அப்படியே பரவி இருக்கும் போல செமையாக இருக்குது. எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. ஓகே, ஃபிஷ் மட்டும் சாப்பிடுமா? ஃபிஷ் மட்டும், தாய் கிரீனோட ஃபிஷ் மட்டும். செமையாக இருக்குங்க, அடிப்படியா. தரமான செய்ய தாய்க்கு தாய் லாங்குவேஜில் சூப்பராக இருக்குன்றது என்னன்றதை நீங்கள் சர்ச் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நீங்களே சர்ச் பண்ணிட்டு சொல்லலாம் இந்த பிளாகில். ஓகே மக்களே, இதெல்லாம் சாப்பிட்டு கிளியர் பண்ணிட்டு செகண்ட் ஸ்பாட் எங்கன்னு யோசிச்சுட்டு அப்படியே அப்டேட் பண்ணுறோம்.